பிரச்சனை விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோட வீட்டு தோட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் இயற்கை முறையிலேயே வந்து நிறையா செடிகளை வந்து வளர்த்திட்டு வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வச்சுக்கூடிய யூடியூப் சேனலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேசமணி சங்கம்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடியை பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சில வீடியோக்குள்ள என்னையும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாரை சகோஸ் ஆஃபீஷியல். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முக்கியமான பிளேஸ் அதோடய வரலாறு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டு எய்ம் பண்ணுறவங்களுக்கு ஒரு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த ரெண்டு சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வேணும் வீடியோக்குள்ள போகலாம். இவரோட வீட்டு தோட்டத்தில் ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோம்னா ஒரு தேன் வாழை மரங்கள் வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டில் இருக்குது. இது இந்த மண்ணோட காரணமாக இல்லை இந்த ரகமே இப்படி தானா அப்படின்றது எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து க்ரௌண்ட் பிளேஸில் இருந்து தார் வைக்கக்கூடிய பிளேஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு அதிகமாக இருக்குது. நம்ம ஆள் உயரத்துலேருந்து பார்த்தோன்னா ஒரு 4 மடங்கு பெருசாக இருக்குது. இது என்ன ரகம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இதை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இது வந்துட்டு இதுக்கு தனியாக எதுவும் பராமரிப்பும் பண்ணுற மாதிரி தெரியல. சும்மா தண்ணி மட்டும்தான் விடுவது போல். ஆனால் பார்த்திங்கன்னா மரம் வந்துட்டு ஆகாயத்தை தொட்ட மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு மீதமான கரும்பை வந்து நெட்டிருப்பார் போல். நிறைய கரும்புகள் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்துட்டு பாவக்காய் கொடி போட்டிருக்காரு. இதுவும் நிறையா காய் காய்ச்சிட்டு இருக்குது போல். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு மல்லிகை பூச்செடி மாதிரி ஒன்று மாறிக்கிட்டு இருக்கு. கரும்பு வந்து நிறையா இருக்குது போல். ஸோ வீட்லேயே வெஜிடபிள்ஸ் வளர்த்துனா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியான புரிதல் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். எல்லாருமே வீட்டில் வந்துட்டு சொந்தமாகவே காய்கறி செடிகளை வளர்த்துக்கோங்க. வீட்டு தோட்டம் கொஞ்சமாவது யாரும் போடுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துளசி செடி வச்சுருக்காப்புல. துளசி செடிக்கு அந்த பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் செடிகள் வச்சுருக்காரு. வீட்டு தேவைக்கான மிளகாய்கள் வந்து இதிலேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூச்செடி வகைகளான குண்டு மல்லி பூச்செடி வச்சுருக்காப்புல. இது வந்து சின்ன சின்னதாக மொக்குகள் எடுத்துகிட்டு இருக்கு. பூ பூக்கிற ஸ்டேஜ் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குது போல். இது வந்துட்டு காக்கட்டான் பூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மல்லிகையிலேயே ஒரு ரகம் இது. இதை வந்துட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்டக்காய் செடி ஒன்று இருக்குது. சுண்டக்காய் செடி நிறையா பூக்கள் பூத்துட்ருக்குது. சில காய்களும் நிறையா இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா கீழே இன்னும் நிறையா கொடி வகைகள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மருதாணி செடின்னு நினைக்கிறேன். இது மருதாணி செடி ஒன்று இருக்குது. சைஸில் சின்னதாக தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி போட்டிருக்காங்க. கொடி வகைகளான பாவக்காய் செடி இந்த இடத்துலையும் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தாண்ட பார்த்திங்கன்னா இந்தாண்ட சுரக்காய் செடின்னு நினைக்கிறேன். இந்தாண்டில் இது ஒன்று போட்டிருக்காங்க. கொத்தவரங்காய் செடி இருக்குது. இதில் கொத்தவரங்காய் வீட்டுக்கு தேவையான கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். இதிலேருந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி ஒரு 4-5 கத்திரி செடிகள் இருக்குது. இதில் நிறையா காய் காய்ச்சிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு அப்பப்போ வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணுற அளவுக்கு காய் வைக்கிது ஒரே மட்டுக்கா. ஸோ இதுமாதிரி எல்லாருமே வந்துட்டு வீட்டு தோட்டத்துலேயே நமக்கு தேவையான கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும். அதுலேயும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ இடத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற இடத்துல ஏதேனும் ஒரு செடிகளை வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வீட்டு தேவைக்கான செலவும் வந்து ஈஸியாக குறைச்சிடும். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் ஏகப்பட்ட வச்சுருக்கு. இதை வச்சு வீக்லி ஒன்ஸ் நம்ம சுண்டக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு செலவுக்காக. ஸோ இந்த மாதிரி வீட்டு தேவைக்கான செடிகளையே நீங்கள் அதிகமாக வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பார்த்திங்கன்னா சீத்தாமரம் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ஒரு கடவுள் வழிபாட்டுக்கான ஒரு செடி அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து இந்த இலையை வந்துட்டு திரி மாதிரி உருட்டி விளக்குக்கு திரியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது.
இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த இலையில வச்சு விளக்குக்கு திரியாக போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி போட்டால் நல்லது வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி ரகம் ஒன்று. இந்த பப்பாளி ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து தான் இவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து. நீங்கள் அந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். இவர் இந்த நம்ம தரை சகோசில் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட தோட்டத்தை ஃபுல்லாக அவர் ரிவ்யூ பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தை பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மலைவேப்பு மரம் மாதிரி இருக்குது இலைகள். ஆனால் மலைவேப்பு மரம் இவ்வளோ சின்னதுலேயே பூ வைக்குமா, அது இந்த மாதிரி தான் பூ வைக்குமான்னு எனக்கு தெரியாது. கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோடய சேனல் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட எண்ணங்களை என்ன மாதிரி இது தூண்டுது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எது எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் மூலமா கொடுங்க, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.